ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு இந்த அன்பு வணக்கம். அரியன அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தோல் சிலை கழகத்தை பற்றிய உண்மைகளையும் பொய்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நூலை எழுதிய ஆசிரியர்கள் நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, போன வீடியோவில் நம்ம எதோட முடித்தோம் அப்படின்னா, இந்த லண்டன் மிஷனரிகள் எங்களுக்கும் இந்த தோல் சிலை கழகத்துக்கும், கழகம் சொல்லவேன்னா போராட்டம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது உரிமை மீட்பு அப்படின்னு சொல்லுவோம். தோல் சிலை உரிமை மீட்புக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் கையெழுத்து போட்டு ஒரு பதிவு செஞ்சுருக்காங்க. அது இன்றைக்கும் சென்னை ஆவண காப்பகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம இந்த வீடியோ ஆரம்பத்தை நம்ம பார்த்தோம், ஒயிட்ஸ்மேன் பேர்டன் டு சிவிலைஸ் பேக்வர்டு பீப்புள் அப்படிங்கிற அஜெண்டாவை இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவர்கள், இந்த வெள்ளையர்கள் ஏன் வந்து திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஒரு பேக்வர்டு ஸ்டென்ட் அடிச்சுக்காங்க? ஏன் வந்து எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க? ஏன்னா இதை சொன்னால் அவங்களுக்கு தானே ஆதாயம், அவங்களுடைய மதத்தை நோக்கி தானே அவங்க நாடார் மக்கள் வருவாங்க. ஏன் வந்து திடீர்னு வந்து இந்த விஷயத்துலேருந்து பின்வாங்கினாங்க? இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது இப்போ கால்வெல் ஏன் கொடைக்கானல் ஓடினார் என்பது போன்ற நிலைமை தான் இது. கால்வெல் இடையன்குடியிலேயே இருந்திருந்தால் இதே நிலைமைக்கு சரண்டர் ஆகிருப்பார். ஐயா, இந்த மக்கள் தவறாக சொல்லிட்டேன், நான் அந்த புத்தகத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அதுபோல் ஒரு நிர்பந்தம் தான். இவர்கள் இந்த மிஷனரிகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பெருமையாக நினைக்கிறார்கள், நாம் தான் இந்த மக்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்தோம் என்று நம்ம ஒரு பொய்யான இதை பிம்பத்தை பரப்பிட்டு இருக்கோம், மக்களும் நம்புகிறார்கள் போல் இருக்குதுன்னு நினைச்சாங்க. ஆனால் ஒரு கட்டம் அந்த போராட்டம் தீவிரம் நடக்கும் போது திருநெல்வேலி பகுதியிலிருந்தெல்லாம் பலர் நாடார் சமூகத்தவர்கள் உள்ளே புகுந்து எடுத்து அடித்து எதிர்த்தவர்களை அடித்து நொறுக்கும் பொழுது மிஷனரிகள் இடையில் அகப்பட்டு அவங்களுக்கும் உதவிடும் போல சூழல் வருது. அவங்கள பார்த்து நேரடியாக சொல்லிடுறாங்க, உங்களுக்கு இது ஒதுங்கி இல்லைன்னா நீயும் உதவாங்க. கிறிஸ்தவர் மாறிய கிறிஸ்தவ சான்றோர்கள் பல பேர் இந்துவாக மாறுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக அதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்தவர் ஐயா வைகுண்டர். இப்போ புரியுதில்லை, ஏன்னா இந்த மக்கள் தன்மானம் மிக்க மக்கள் என்பது ஐயா வைகுண்டருடைய ஒவ்வொரு வரியிலையும் தெரிகிறது. அப்போ அவங்க அந்த மாதிரி அணி சேர்க்கைக்கு ஐயா வைகுண்டருடைய ஒரு தொண்டு என்பது மிக மிக ஒரு குருஷியலானது. அப்போ அந்த மாதிரி அணி திரளும் போது ஐயா வைகுண்டரை இப்படியே எழுதுறாங்க, மனநோயாளி ஒரு ஆள் இருந்துட்டு பல பேர்கிட்ட இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பல பேரை திரும்பி மதம் மாறுறாங்க அந்த ஆள் பேச்சை கேட்டுக்கலாம், அவ்வளோ ஆத்திரத்தோடு எழுதியிருக்கிறார்கள் ரெண்டு மிஷனரிகள். அப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்த கட்டம். இது இதற்கு மேலும் நம்ம இதே கதை சொல்லி கொண்டிருந்தோம் தான் இடையில வந்து நமக்கும் உதவிடும், நம்ம இந்த மண்ணிலிருந்தே விரட்டப்படுவோம் என்று புரிந்து கொண்டதுனால உண்மையை ஒத்துக்கொள்கிறார்கள். ஐயா எங்களுக்கு இதில் எந்த தொடர்புமே இல்லை, சொல்ல போனால் அவர்கள் எழுதி அதையே தொடர சொல்கிறேன். ஒவ்வொரு வாரமும் சர்ச் சர்வீஸுக்கு வரும்பொழுது நாங்கள் இதை பற்றி என்ன அறிவுரை சொல்கிறோம் என்றால், ஏன்னா அந்த காங்கிரிகேஷனில் மெஜாரிட்டி நாடார்கள், அவர்கள் மதம் மாறிய நாடார்கள்கிட்ட என்ன சொல்கிறோம்னா, உங்களுடைய வழக்கமான மரபான உடையே உணிந்து வாருங்கள், இதில் வந்து எந்த விதத்திலையும் எங்களுக்கு தொடர்பில்லை என்று அவங்ககிட்டே ஒவ்வொரு சர்ச் சர்வீஸ்லையும் சொல்கிறோம் என்கிறதை பதிவு செய்கிறார்கள். அதுலேருந்தே தெளிஞ்சு போகுது. இவர்கள் மாட்டிக்கொண்டால் இவர்களுக்கும் ஒரு ஆபத்தான நிலைமை ஏற்பட்டுரும். கால்வெல் போல் ஓடுவதற்கு இவர்கள் இங்கிலாந்துக்கு நேரில் நோக்கி தான் ஓடிய வேண்டியிருக்கும். அதனால் இவர்கள் உண்மையை ஒத்துக்கொண்டு எழுதியிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஓஹோ, இதுதான் உண்மை. ஆனால் உண்மையிலே இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு, இவங்க உண்மையை ஏற்றுக்கிட்ட பிறகும் கூட இப்படி ஏன் ஒரு பிரச்சாரம் நடக்கிறது? இந்த டாக்குமெண்ட்டையே நாங்கள் தானே வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். ஆர்கைவில் இருந்த ஒரு நல்ல நண்பர் அவர் இதை உண்மை இந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்ததுனால எங்ககிட்ட கிடைக்குது. பெரிய விஷயம், ஒரு சமூகத்துடைய தன்மானம் வந்து மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உந்து சக்தியா இருந்ததே எங்களுக்கு அந்த அந்த டாக்குமெண்ட். இந்த இடத்துல ஒன்று பதிவு செய்ய விரும்புகிறோம், பல உண்மை ஆவணங்கள் அழிக்கப்படக்கூடியதுக்கு இந்த ஆவணம் கூட நாளைக்கு அந்த மாதிரி வந்துடக்கூடாது என்ற ஆதங்கத்தோடு சொல்கிறோம். ஆவணத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், இன்றும் ஆவண அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி எங்கிட்ட இருக்குது, ஆனால் அது பதிப்பிக்கப்பட்ட ஆவணம், அதனால் அது வந்து இனிமேல் அழிக்கப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. டிஸ்டர்பன்சஸ் ட்ரவாங்கூரில் டிஸ்டர்பன்சஸ் என்ற தலைப்பிலே எல்லா அதையும் தொகுத்து ஆதியோடந்தமாக எழுதக்கூடிய அதில் ஒரு முக்கியமான இறுதி கட்ட ஆவணம். ஓ, இதை வச்சு தான் ஆர்டர் போடுறாங்க. எங்கிருந்து இந்த விக்டோரியா ராணியிடமிருந்து வந்த உத்தரவுகள், அந்த 1857 சிப்பாய் புரட்சி ஏற்படுது, 1859 இது சிப்பாய் புரட்சியை பற்றி அதில் ஒரு குறிப்பு வருகிறது. என்ன சொல்லுகிறாங்கன்னா, இந்த மக்களிடையே அந்த சிப்பாய் புரட்சியை ஒட்டி சில பேர் தங்களுக்கு சாதகமாக இப்போ இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்படி அது இந்த மரபுக்கு எதிரான சில நடவடிக்கைகளை எதிர்த்து தான் அந்த சிப்பாய் புரட்சி ஏற்படுது, பன்றி கொழுப்பு, பசு கொழுப்பு, பசு கொழுப்பு. அப்போ இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த நாட்டினுடைய மரபு எதுவோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு நாயர்கள் குரூப் அதை சான்றவர்களுக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மண்ணின் மரபுகளை தான் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்த ஒரு பிரயோகிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதனால் இது விக்டோரியா மகாராணிக்கே நாளைக்கு இடைஞ்சலாக வந்துடலாம், அவர்கள் வந்து இந்த மண்ணிற்கு மரபுகளை எல்லாம் நாங்கள் மீறமாட்டோம் அப்படியே பின்பற்றிங்க, அதே சமயம் உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னதுனால அதற்கு ஏற்ப நாங்கள் இந்த உண்மைகளை எல்லாம் ஒத்துக்கொள்கிறோம், நாடார்களுக்கு நீங்கள் அதை இதை இதன் மேல் நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்ன பிறகு தெளிவாகவே ஆணையை அந்த ட்ரெவல்யானுக்கு போடுறாங்க அவங்க.
திருவிதாங்கூர் அரசருக்கு போட்ட மனு திருவல்யான் வரைக்கும் அனுப்பி அதோடு அவர்கள் தெளிவான உத்தரவு பெற்று அந்த அதற்கு பிறகு சான்றோர் சமூகத்தினருடைய பாரம்பரியமான உடையை அவர்கள் அணிந்து கொள்வதற்கான எந்த வித எறுப்பும் தெரிவிக்கக்கூடாது, அரசு அங்கீகரிக்கிறது என்று அரசு ஒப்புதலோடு அந்த ஆணை வருகிறது. ஓ சரி ஐயா, இப்போது இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இதற்கு வந்து எங்கே வந்து ஆரம்ப புள்ளி? ஏன்னா புருஷாந்த வரி அப்படிங்கிறது விதிக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. மார்த்தாண்டவர்மா அப்படிங்கிற திருவிதாங்கூர் மன்னர் வந்து இங்கே இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தின் மீதான ஒரு வரியாக விதிக்கிறார்கள், அதுதான் இந்த பிரச்சனையுடைய ஆரம்பமா? இல்லை அப்படி சொல்ல முடியாது, அதாவது அப்படி சொல்ல வரல. புருஷாந்திரம் என்பது எதற்காக விதிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த திருவிதாங்கூர் இதில் ஒரு ஒட்டுமொத்த திருவிதாங்கூர் மட்டும் இல்லை, கேரளம் என்பதே பரசுராம க்ஷேத்திரம் என்று சொன்னோம். ஒரு பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்தே அது சிறுக சிறுக பரசுராம க்ஷேத்திரம் ஆகிடுகிறது. ஆனால் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக அதை வந்து பார்க்க முடியுது நம்ம திருவனந்தபுரம் வரைக்கும், கன்னியாகுமரி மட்டும் இல்லை, தென் திருவிதாங்கூர் திருவனந்தபுரத்திலேருந்து கொல்லத்திலேருந்து எடுத்துக்கொண்டால் இந்த தென் திருவிதாங்கூரில் சான்றோர் சமூகத்தவர்கள் அதிகம். ஒரு காலத்தில் ஆட்சி குடிகளாக இருந்தவர்கள், அவர்கள் மக்கள் வழியைத்தான் பின்பற்றுகிறார்கள். அது இல்லாமல் மற்ற அனைத்து சமூகமுமே அந்த நாயர்களுடைய ஈழவர்கள் கூட மருமக்கள் வழியை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சான்றோர் சமூகத்தவர்கள் மட்டும் இதை பின்பற்றார்கள், மக்கள் வழியைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அப்போ இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஆணையிட்டு வேறு எந்த விதத்திலும் மாற்ற முடியாது, கஷ்டம். அவர்கள் மருமக்கழுதாயம் அப்படிங்கிறது என்ன? மருமக்கழுங்கிறது ஒரு மனைவி, மனைவியினுடைய சகோதரன் மகன் தான் அடுத்த வாரிசாவான். ஓஹோ, தனக்கு பிறக்கூடிய பிள்ளைகள் வாரிசாக மாட்டார் கிடையாது. ஓஹோ, மனைவியினுடைய சகோதரன் மகன் தான் வாரிசு. ஆட்சி உரிமை அப்படித்தான், ஆட்சி உரிமை. இன்றைக்கு வரைக்கும் அந்த திருவிதாங்கூரனுடைய அரச வம்சம்னு இருக்குல்ல, அவங்க எல்லாமே அவருடைய பிள்ளைகள் ஆட்சிக்கு வரமாட்டாங்க. ஓ, மனைவியினுடைய சகோதரன் மகன். ஓ, அப்படி வருவாங்க. ஓ, ஒரு வித்தியாசமான ஒரு முறை. அதான் மருமக்கள் உறவுகள், அதான் மாமன் உறவு வந்துருது, மாமன் உறவு. ஓ, மாமன் மகன். இது வந்து அந்த கேரள பகுதிகளில் பின்பற்றப்படுது திருவிதாங்கூர் வரைக்கும். இதற்கு மாறாக தந்தை அவருடைய மகன் அவருடைய மகன் அப்படிங்கிற இது வந்து நாடார்களிடம் இருக்கக்கூடிய தந்தை வழி சமூகமாக இருக்கிறது. இது இதை மாற்றணும்னா அப்போ அனுஷம் திருநாள் மார்த்தாண்டவர்மா அவர் மிக பல சிக்கல்கள் சவால்களுக்கு இடையில் ஆட்சி பிடிக்கிறார். பிடித்த பிறகு அவர் இந்த மக்களை இந்த ஒட்டுமொத்தமாக இதை இந்த சிஸ்டத்துக்கு இந்த முறைப்படி நெறிமுறைக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக ஆணையிட்டெல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் தந்தை வழியில் ஒருத்தர் சொத்துரிமை அடைய வேண்டும் என்றால் புருஷாந்திரம் என்ற வரியை கட்ட வேண்டும். வரி வந்து சொத்தினுடைய 25% ஒரு கால் பங்கு என்ற சட்டம் போடுறார். சட்டம் அதை எதிர்க்க முடியாமல் போயிடல. அதுலேயே பல பேர் நாடார்கள்லேயே பல பேர் மருமக்கள் வழிக்கு மாறி விடுகிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் குடிவழிக்காரர் என்ற பெயர். ஆனால் பெரும்பான்மை மாறலை, அப்பொழுதும் பெரும்பகுதி இது நாடார்கள் அந்த வரி கொடுத்ததாவது அவங்க இருந்துடுறாங்க. ஏன் இந்த பிடிப்பு? பிடிப்பு என்பது அது உளவியல் ரீதியான உளவியல், எப்படி அந்த நோபல் காஸ்ட் பற்றி சொன்னீங்களா, அது போல உளவியல் ரீதியான பிடிப்பு. இதை வந்து நம்ம தெளிவாகவே அதைத்தான் அந்த உளவியல் ரீதியான சமூக உளவியல் என்று சொல்லும் பொழுது அது இந்த இந்த எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் பிடிக்க மாட்டாங்க. உதாரணமா ரேஷியல் மெமரி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தோம் எங்களுடைய இந்த வெளியிடும் போது. அதை MSS பாண்டியன் ரேஷியல் மெமரி என்பதையே கிண்டல் செய்கிறார். எந்த அளவுக்கு அதில் அந்த ரேஷியல் மெமரியில் ஒரு அந்த இந்துத்துவ பிராமணிய தன்மை இருக்கிற மாதிரி. இப்போ இந்த உளவியல் இதுதான் முக்கியமாக சொல்லணும். இப்படி இந்த பாரம்பரியம் குறித்த இழிவு மனப்பான்மை இல்லாத உளவியல் ரீதியாக நாங்கள் மிக உயர்ந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க, விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதில் ஒரு குரூப்பை விட்டுக் கொடுத்து மருமக்கள் வழியாக மாறுகிறாங்க, அவங்க குடிவழிக்காரர்கள். ஆனால் இதை பின்பற்றியவர்கள் சிறுக சிறுக சொத்துக்களை வேறு அரசாங்கத்தினை இழந்துகள் வேறு. ஏன்னா 33 வயது தான் ஒரு தலைமுறை என்பது 33 வருஷம் தான். ஒரு 100 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா 25 அடுத்து 25 25 சொத்தெல்லாம் போயிடும். அது அந்த அடிப்படையில் இந்த புருஷாந்திரம் என்ற வரி எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி அதர் அந்த நோக்கத்துக்காக அதை சொல்கிறோம். ஆனால் அது இதனுடைய தொடக்கப்புள்ளி அது அல்ல. தொடக்கப்புள்ளி 14 அன்றாண்டுலேயே ஆரம்பிச்சிருது. 18-19 நூற்றாண்டில் மிஷினரிகள் தான் அதை தெளிவாகவே அந்த விஷய இதை தூண்டுறாங்க. எப்படி இந்த அதாவது ஒரு குரூப்பு சான்றோர் சமூகத்தில் ஒரு அணியினர் கிறிஸ்தவர்களாக பிராட்டன்ஸ் கிறிஸ்தவர்களாக மாறும்போது அவர்களுக்கு எல்லா சலுகைகளும் கொடுப்பது கொடுக்குறாங்க. இந்த இந்துக்களாகவே நீடிப்பவர்கள்கிட்ட மேலும் மேலும் அவர்களுக்கு பிரச்சனையை ஒதுங்கி இருந்து அவர்கள் பிரச்சனையை அதிகரிப்பதை பார்த்து தூண்டிவிடுவது. ஏன்னா அவர்கள் அப்படித்தான வலையில் இப்போ இழுக்க முடியும். இப்போ அதற்கு ஏற்ப என்ன நடக்குது, கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் ஊழியம் என்ற வரியை கட்ட வேண்டாம், ஊழியம் என்பது எல்லாரும் கட்ட வேண்டிய வரி, நாயர்கள் கூட எல்லாரும் கட்ட வேண்டிய வரி. அதில் இந்த கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் ஊழியம் என்ற ஊழியம் என்பது உடல் உழைப்பின் மூலம் கட்டுகிற வரி. வரி உடல் உழைக்க முடியாதவர்கள் தன்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தருடைய உடல் உழைப்பை வச்சு கட்டிடலாம், புரியுதுல, அதுதான் அந்த ஊழியம் என்ற வரி. இந்த கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் நாங்கள் இனி ஆங்கிலேயர்களுடைய
குடிமக்களாகிட்டோம், நாங்கள் இந்த திருவிதாங்கூர் அரசனுடைய ஊழியம் செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ எப்படி ஒன்றை பொருள் கோடல் இன்டர்பிரட் எப்படி பண்ணுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். அப்போ அது மற்ற சமூகங்களில் உள்ளவர்களுக்கு, கிறிஸ்தவர்களாக இந்த சார்ந்தோர் எண்ணிய குலத்தவர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் மாறுகிறார்கள், அவர்கள் இந்த அரசு கட்டுப்பட மாட்டார்கள் போல் இருக்கிறதே என்ற ஒரு துவேஷத்தை ஏற்படுத்துகிறது. இது மேலும் 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 வளருது. அப்புறம் இதற்கு தெளிவாகவே இதில் எழுதியிருக்கிறோம், 1, 2, 3, 4 முக்கியமான இதே பட்டியல் போடலாம். இப்போ உதாரணமாக அந்த தளவாய் வேலுத்தம்பி தளவாய் பீரியடில் வந்த அந்த கலவரம், அதை ஒட்டி நாயர் ரெஜிமெண்ட் கலைக்கப்படுவது, இந்த அவர் வேலுத்தம்பி என்பவர் குறிப்பாக மதமாற்றத்துக்கு எதிராக இருந்தார்னு பதிவு பண்ணியிருக்கீங்க. பல சான்றோர் சமூகத்தவர்கள்லாம் நில உரிமையாளர்கள், அவருக்கு சாதகமாக இருந்திருக்கிறாங்க. அவர் நேர்மையான ஆள், அதில் அவர் வந்து சான்றோர் விரோதி என்று சொல்லக்கூடியது கிறிஸ்தவ நாடார்கள் பல பேர் அந்த ஒரு சித்திரத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள், அது உண்மையல்ல, முழுமையான பொய் அது. தலைவி வேலுத்தம்பி மிக நியாயமானவர் என்பதற்கெல்லாம் ஐயா ஒரு தெளிவான ஒரு ஆதாரமே அவர்கிட்ட, ஆவண ஆதாரமே இருக்கு. ஆமாம், அதை பற்றி அதாவது இந்த ட்ராங்கு ஸ்டேட் மேனுவல் தானே சார், சங்குனி மேனன் அவர் எழுதுன ரெக்கார்டில் இவங்க லேண்ட்லெஸ் பீப்புள் அப்படி முன்னாடி எழுதிட்டுருக்காங்கள நிறைய பேர், அப்படிலாம் கிடையாது. ஒரு பெரிய ஒரு சான்றோர் சமூகத்தோ ஒரு நில உடமையாளர் பெரிய லேண்ட் வச்சுருக்கான், அது ஒரு நாயர் ஒருத்தர் இந்த பாட்டத்துக்கு எடுப்பாங்க, பாட்டம்னு சொல்லுவாங்க, அது குத்தகை, அது வருஷத்துக்குள்ளே கொடுக்கணும், மாதத்துக்குள்ளே ஒரு இதில் கொடுப்பாங்க. இது இது இந்த அடிப்படையில் அவர் அதை அனுபவிச்சுட்டு வர்றாரு. நாலாவட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வேலுத்தம்பி தளவாயுடைய தாயாருக்கு ஏதோ கொஞ்சம் க்ளோஸ் கனெக்ஷன் இருந்திருக்கு, அதை வச்சு அந்த ரெக்கார்டை வந்து இவர் பேருக்கு மாற்றி விடுறாரு, இந்த நாயர் பேருக்கு, நாடாருடைய நிலத்தை, நாடாருடைய நிலத்தை. இது வழக்காக வேலுத்தம்பி தளவாய்கிட்ட போகுது, வேலுத்தம்பி தளவாய் இதை நல்லா விசாரிச்சுட்டு இது உண்மையிலேயே அந்த நாடார் சமூகத்துடைய சொத்து தான் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணி அந்த அந்த இது போட்டார்ல, ஆர்டர் போட்டவருடைய விரலை வெட்டிடுறாருன்னு நினைக்கிறேன், பெருவிரலை வெட்டி தண்டனை கொடுத்து அப்படி ஒரு நேர்மையான தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இது வந்து சில பேர் என்னென்னா அவர் நாடார்களுக்கு விரோதின்னு அப்படிலாம் கிடையாது, அப்படின்னா அது அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரே, இவ்வளோ நேர்மையாக தீர்ப்பு கொடுத்துருக்காருல்ல வேலுத்தம்பி தளவாய், அது வந்து புரிஞ்சுக்க புரியல் இல்லாமல் சொல்கிறது அது. எனவே அந்த அதாவது சான்றோர் சமூகத்தவர்கள் சேர்ந்தவர்களுக்கிட்டே உள்ள இருக்கக்கூடிய இந்த அடுத்தாக அந்த கிறிஸ்தவ நாடார்களுக்கும் இந்து நாடார்களுக்குமே இது பிரச்சனை வருது. சத்தனார் விளை என்ற ஊரில் மந்திரம் என்பவர் தான், மந்திரம் நாடார் என்ற இந்து நாடார்னா அந்த ஊரினுடைய தலைவர், அவரே கிறிஸ்தவ நாடார்களை பற்றி இந்த மாதிரி ஊழியத்துக்கு மறுக்கிறாங்க என்று சொல்வதை புகாராக முதல்ல கொள்வது அவர் தான். அப்போ இதெல்லாமே கொஞ்சம் சிறுக 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 அந்த ஒரு உணர்வு பூர்வமான பிரச்சனையை அந்த பிரச்சனைகளை உருவாகுது. நாயர் ரெஜிமெண்ட் கலைக்கப்படுவது, அப்புறம் அதை தட இந்த மெக்காலே என்ற ரெசிடென்ட் தலைவர் வேலுத்தம்பி தலைவாய்க்கு பிறகு திவான் என்ற பதவியை அவங்க ஒரு 10 ஆண்டுகளில் அபாலிஷ் பண்ணிட்டு மெக்காலே என்பவரை ஒரு ரெசிடெண்டாக போடுறாங்க. ரெசிடெண்டாக போடணும்னா அறக்கட்டளைகள்லாம் ஒழிச்சுக்கிட்டுறாரு, விருத்தி நிலங்கள் இதையெல்லாம் அரசாங்க நிலங்கள் ஆக்குறாரு, நாயர் ரெஜிமெண்ட்டை கலைக்கிறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான ஆணை என்ன போடுறாங்கன்னு சொன்னால், இனிமேல் அதாவது அறுவடை செய்யப்பட்ட நிலங்களில் இந்த எப்படி 1/6 அரசாங்கத்தை சேரணும்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இனிமேல் அந்த கேஷாக தான் செலுத்தணுமே தவிர கைண்டாக செலுத்தக்கூடாது, அதாவது விலை பொருள்களாக அரசாங்கத்துக்கு வரி இன்னும் செலுத்தக்கூடாது, அதுக்கு ஒரு விகிதாசார அடிப்படையில் ஒரு டேக்ஸ் என்று நிர்ணயித்து விட்டு நீங்கள் அதை விற்று சந்தையில் விற்று எங்களுக்கு அந்த பணத்தை கட்டிடுங்கன்னு சொல்லிடுறாரு. வரி திடீர்னு அந்த மாதிரி ஆர்டர் போட்டோடனே அங்கே விளைச்சலையெல்லாம் சந்தைக்கு கொண்டு போனால் சந்தையில் வியாபாரம் பண்ண பொருள் குவிஞ்சு போது விலை மலிஞ்சு போகுது, விலை மலிஞ்சதுக்கேற்ப நீங்கள் வரியை குறைத்து போயிருந்தால் அதெல்லாம் மறுத்துடுறாரு. அப்போ இதற்கெல்லாம் யார் காரணம்னு அந்த ஆத்திரம் வேறு. அப்போது இதற்கு ஆல்டர்னேட்டிவாக இதே சமகாலகட்டத்தில் புகையிலை வியாபாரத்தில் ஈடுபட்ட திருநெல்வேலி பகுதி நாடார்கள் நிறைய ஒரு நாளைக்கு 20 லோடு புகையிலை வந்து இறங்குதான், நல்ல லாபம், பெரும் லாபம் அடைகிறாங்க, சமூக அந்தஸ்துலையும் அவங்க தங்களை காத்துக்கொள்கிறார்கள். அப்போ இதெல்லாம் பார்க்குறாங்க, ஒப்பிட்டு பார்க்கும்போது நாடார்கள் மேலே தான் அவங்களுடைய ஆத்திரம் மேலும் மேலும் கூடுது, குறிப்பாக கிறிஸ்தவ நாடார்களை அதில் தான் அவமதிக்க ஆரம்பிக்கிறாங்க. மற்றபடி இது வந்து ஒரு சொல்லப்போனால் சரியான பிரச்சனை இல்லை, அந்த தோல்சீல பிரச்சனையில் இந்த மிஷனரிமார் புகுந்து குழப்பினதும் அதிகம், ஏன்னா பொம்மை ராணியை வச்சுக்கிட்டு இவங்களா ஒரு ஆர்டர் போட வேண்டியது, ஒரு முன்னுக்கு பின்னமாக பல ஆணைகள் போடுறாங்க. ஓஹோ, கிட்டத்தட்ட நாம் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை நடந்த அந்த திருவிதாங்கூர் பகுதியுடைய அரசாட்சியை வந்து ஒரு பொம்மை ஆட்சியாக வைத்துவிட்டு பிரிட்டிஷ்காரர்கள் முற்றிலும்
அந்த ஆணைகள் பிறப்பிக்கின்ற இடத்திற்கு வந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்லலாம்னா அவங்க தான் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமா, குறிப்பாக அந்த திப்பு சுல்தானுடைய படையெடுப்பை முறியடிப்பதற்காக ஆங்கிலேயர்கள் செலவு செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு உதவி பண்றோம், மேலும் மேலும் அது வட்டி சேர்ந்து போச்சுன்னு சொல்லி ஒரு கட்டத்துல தான் அந்த விருத்தி நிலங்களை எல்லாம் அபாலிஷ் பண்ணது. அதனால தான் அப்போ இதெல்லாம் யாரும் உடனடியாக பாதிக்குதுன்னா அரசாங்கத்தினுடைய முக்கியமான அங்கமாக இருந்த நாயர் சமூகத்தார் பாதிக்கும். அவர்களுக்கு யார் மேல் ஆத்திரம் இருந்ததுன்னா அரசாங்கத்தை எதிர்த்து கலகம் செய்ய முடியாது. ஏன்னா வேலுத்தம்பி தலைவையை அவங்க தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்போ இந்த பயம் இருந்ததுனால இவர்களுக்கு உடனடியாக யார் பக்கத்தில் இருக்க வீட்டில் வந்து மனைவி போட்டு அடிப்பான்ல, அப்போ இவர்களை கிறிஸ்தவ நாடார்களை நம்ம தாக்குவோம், அதுலேயும் குறிப்பாக பெண்கள் அவங்கள தான் வீட்டில் அடி வாங்கினாலும் அவங்க, இதுதான் ஒரு உளவியல் ரீதியான அதை தான் கிளாஷ் ஆஃப் கான்சியஸ்னஸ் கிளாஷ் ஆஃப் நடந்திருக்கு. நல்ல ஒரு விஷயம், ஒரு பெரிய ஒரு சமூக பிரச்சனைகள் நடந்திருக்கு, குறிப்பாக அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில். அது ஏன் நடந்தது, இதுக்கு பின்னாடி வந்து பிரிட்டிஷார்களுடைய பங்கும் இருக்கிறது அப்படிங்கிறத ஐயா வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்த வீடியோவில் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். Thank you.